ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட தேர்ட் மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த பிளேயர்ஸ் இந்த இன்னிங்ஸில் எடுங்க, இந்த இன்னிங்ஸை ஸ்கிப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டைப்பில் தான் இந்த வீடியோ இருக்கும். நல்ல நல்ல அனாலிசிஸ், லோ பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இப்போ இல்லை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கப்பு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கெஸ்ஸிங் எனக்கு இருக்குது. என்ன ப்ரோ எப்படி ப்ரோ சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, அவங்களோட டீம் ஸ்ட்ரென்த்து, அதாவது ஒரு டீம் இந்த வருஷம் கப் அடிக்கும் அப்படிங்கிறது அவங்க ஸ்ட்ரென்த்தை வச்சு சொல்லிடலாம். எந்த டீம் ஸ்ட்ராங்கோ அந்த டீம் கப் அடிக்கும்ட்டு. ஆனால் கிரிக்கெட்டில் 100% அப்படி நடக்காது. இருந்தாலும் சொல்கிறேன், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு அதிக வாய்ப்பு இந்த மேட்ச், இந்த சீரீஸ், இந்த அதாவது இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. சரி ஓகே, இந்த மேட்ச் அப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் சாட்டர்டே, அதாவது இன்னைக்கு 7:30 நைட்டு செகண்ட் மேட்சாக அந்த மேட்ச் இருக்குது. வெனியும் பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஸ்டேடியத்தில் லக்னோவில் வச்சு இந்த மேட்ச் நடக்குது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஹோம் கிரவுண்டு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு ஐபிஎல் மேட்சஸ் கூட நடக்கலை, இதுதான் ஃபஸ்ட்டு ஐபிஎல் மேட்சாக இருக்குது. சரி ஓகே, இந்த பிச்சை எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லோ விக்கெட்டாக தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் செட்டான பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் கே எல் ராகுல் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து செட் ஆகி மேட்சை கொண்டு போகிற பிளேயர்ஸ் பிக் ஸ்கோர் 100 அடிக்கிறது கூட வாய்ப்பு நிறையவே இருக்குது. கைல் மேர்ஸ் மாதிரி பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு கொஞ்சம் ஷூட் ஆகாது, ஏன்னா வந்தவுடனே பேட்டை விடுற பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் பிச்சு ஷூட் ஆகாது. டேவிட் வார்னர் கொஞ்சம் செட் பண்ணி ஆடிடுவார், நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியும். மிச்சல் மார்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஆடிடுவாங்க, ஆனால் வந்தவுடனே ஆடுற பிளேயர்ஸ்க்கு இந்த பிச்சு கொஞ்சம் பாதகமாக அமைதிக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 T20 மேட்சஸ் இன்டர்நேஷனல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6, 3 பார்த்தீங்கன்னா உள்ளூர் போட்டி நடத்தியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேட் ஃபஸ்ட்டு பண்ண டீம் 5 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் சூஸ் டு பேட் சொல்கிறது தான் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் ஐபிஎலுக்கு ஒரு சின்ன ஒரு மோகம் இருக்குது, எப்போ கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் சூஸ் டு பவுல் சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இன்றைக்குமே எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் சூஸ் டு பவுல் தான் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பவுல் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், அது அவங்க டீமோட அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஃபேண்டசியில் ஆடுற ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரபிள் அதிகமாக கொடுத்து பிக் பண்ணுங்க. இப்போ டோட்டல் மேட்சஸ் இந்த கிரௌண்டில் 6 மேட்சஸ் நடத்தியிருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸ் 5 பேட் ஃபர்ஸ்ட், 1 பேட் செகண்ட், டை ஆனது கிடையாது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் ஒரு 160 கிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோராக இந்தியா அடிச்சிருக்காங்க, 199 for 2. நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு. செகண்ட் பேட் பண்ணியில் பிச்சு எந்த அளவுக்கு மாறுதுன்னு பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சில் அமித் மிஸ்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் ஹால் எடுப்பார், நல்லா லெக் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற பிச்சாகவும் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில். இப்போ ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 கீழே 2 தடையும், 150 169 2 தடையும், 170 190 அடிக்கவில்லை, டேரெக்டாக 190 மேலே தான் 2 தடவை அடிச்சிருக்காங்க. இப்போ ப்ராபபிள் பிளேயிங் லோன் ப்ளஸ் பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் ஆஸ் யூஷுவல் கே எல் ராகுல் ஓப்பன் வராரு, கேஎல் மேர்ஸும் கூட கோ பார்ட்னராக வராரு. 84% பிக் பண்ணியிருக்காங்க, ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வைஸ் கேப்டனில் கே எல் ராகுல் இருக்காரு. ஐபிஎல் அப்படின்னாலே கே எல் ராகுலுக்கு ஒரு ஆரஞ்சு கேப் எடுத்து கொடுக்கணும், அந்த அளவுக்கு தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரீசெண்ட் டேஸில் ஓரளவு டீசெண்டாக ஃபார்மு, ஆஸ்திரேலியா கூட பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஹெட் வெட்டில் 32 இருக்குது, ஹெட் வெட்டில் போல் பண்ணது வெளியில் ஆடினது கிடையாது. ஒரு ஆள் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னாலே 48 ரன் ஆவரேஜ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 109 மேட்சில் 4000 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் ஒரு 111 ஸ்கோர் பண்ணார் அப்படின்னா 4000 ரன் வந்துடும், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 111 ஸ்கோர் பண்ணுறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ கேஎல் மேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாரி கேஎல் ராகுல் ஃபஸ்ட் பேட் பண்ணால் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கேஎல் மேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30% பிக் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட் பண்ணால் ஸ்கிப் பண்ணுங்கள். இந்தியன் கண்டிஷனில் கொஞ்சம் டக்குன்னு அடாப்ட் ஆகிறது கஷ்டம், இருந்தாலும் கன்சிஸ்டன்சி இவருக்கு பேர் போனது. கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி ஆடுற பிளேயர், கொஞ்சம் ஸ்விங் இருக்குது பிச்சில் அப்படின்னா யூஸ் பண்ணவும் முடியும். ஆயுஷ் பதோனி ஒன் டவுன் வர்றாரா, தீபக் கூட உள்ள ஒன் டவுன் வர்றாரா அப்படிங்கிறது தெரில. இப்போதைக்கு ஆயுஷ் பதோனி நான் கொடுத்துருக்கேன், நல்ல குவாலிட்டியான சின்ன பையன், எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர். இந்த ஸ்கோரை பாருங்கள், இது வரைக்கும் இந்த சீசனில் ஐபிஎல் ஆடுற எந்த பிளேயர்ஸுக்குமே இந்த அளவுக்கு ஒரு ஃபார்மில் இருந்து உள்ளே வரலை, நோட் பண்ணிக்கோங்க. ஒன் டவுன் வாய்ப்பு கொடுத்தா டேரெக்டாக அதை யூஸ் பண்ணி பிக் ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஹெட்டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 10 ரன் கடைசியில் தான் இறங்கினார், வெனியூவில் ஆடினது கிடையாது எந்த பிளேயர்ஸுமே. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் 20 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு, 13 மேட்சில் 161 கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும், போன சீசனில் கூட ஒரு 2 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார். ஓவரால் T20லையும் 22 ரன் கிட்ட ஆவரேஜ் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஆயுஷ் பதோனி ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் சேசிங் பண்ணால் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பிக் பண்ணிக்கோங்க. டாப் ஆர்டர்ஸில் வந்தால் ஒரு ரிஸ்க்காக ஒரு விசி கொடுத்துங்க. நிக்கோலஸ் பூரன் செகண்ட் பேட் பண்ணால் விசி, ஃபஸ்ட் பேட் பண்ணால் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஹெட் ஹெட்டில் 31 ரன், 4 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 124 ரன் அடிச்சிருக்காரு டெல்லிக்கு அகேன்ஸ்டாக. ஹெட் ஹெட்டில் பவுல் பண்ணது கிடையாது, வெனியூவில் ஆடினது கிடையாது. ஒரு ஆள் ஐபிஎல் ரெக்கார்டு 26 இருக்குது, ஒரு ஆள் T20 ரெக்கார்டு 24 கிட்ட இருக்குது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ தீபக் கூட பொறுத்த வரைக்கும் 44% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. தீபக் கூட ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயர், நோட் பண்ணிக்கோங்க.
இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸுமே குவாலிட்டியாக ஆடுவார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டீமுக்கு ஏற்ற பிளேயர், ஒரு அதாவது பவர் பிளேயர் வந்தாலும் அதை யூஸ் பண்ணுவார். செகண்ட் பேட்டிங்கில் சேசிங்க்கு ஒரு டாப் ஆர்டர்ஸில் விக்கெட் போனாலும் அதையும் மேட்சை கொண்டு போகிறேன். அந்த வகையில் பார்க்குற தீபக் கூட நமக்கு சேஃபான ஆப்ஷனாக இந்த மேட்சுக்கு எதிர்பார்க்கப்படுறாரு. கண்டிப்பாக ரெண்டு இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கோங்க. ஹெட்டு கெட்டில் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் ஆடி 19 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது. ஹெட்டு கெட்டில் ஒரு விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஓவரால் ஐபிஎல் ரெக்கார்டு 20 ரன் கிட்ட ஆவரேஜ் இருக்குது. ஓவரால் டி டுவெண்டி ரெக்கார்டு ஒரு 25 கிட்ட இருக்கனால ரெண்டு இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட் பண்ண ஒரு விசி கொடுத்துக்கலாம். ஸ்டோயின் இஸ் ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் விசியாக ரிஸ்க்காக கொடுத்துக்கலாம். சேசிங்கில் எப்போவுமே ஸ்டோயினிஸ் ஒருத்தர் ஆடுவார். ஃபர்ஸ்ட் போலிங்கில் ஓரளவு சம் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. டெத்தில் ஓவர்ஸ் கொடுத்தாரு ராகுல் அப்படின்னா விக்கெட் எடுக்கலாம். ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் விக்கெட்ஸும் எடுத்துட்டுருக்காரு. ஹெட்டு கெட்டில் 64 ரன் ஆவரேஜ். ரெண்டு மேட்ச் போல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுத்தது கிடையாது. ஆஸ்திரேலியன்ஸ் ரெண்டு டீம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, 6 பிளேயர்ஸ். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் 26 ரன் ஆவரேஜ், 34 விக்கெட்டு. ஒரு ஆள் டி20 30 ரன் ஆவரேஜ், 96 விக்கெட்டு. ஒரு 76% ஒருத்தான் கிட்டே கண்டிப்பாக ஒருத்தர் ஸ்மால் லீக்கு ஃபர்ஸ்ட் போல் பண்ணால் ரிஸ்க்கான ஒரு விசி பிக்கில் இருக்காரு. குணால் பாண்டியா 23%. குணால் பாண்டியாவை பிக் பண்ணுறது ஒரு ஒருத்தான ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க லக்னோ, செகண்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப 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 ரிஸ்க்காக பண்ணால் விசி கொடுங்க. மித்தபடி பார்த்தீங்கன்னா கேப்டன் வச்சுக்கணும் அளவுக்கு யோசிக்க வேண்டாம். அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஃபாஸ்டர் த்ரூ தி ஏர் போடுறதுனால ஸ்டம்ப் டு ஸ்டம்ப்பும் நிறைய போடுவார். ஹெட்டு கெட்டில் 45 ரன் ஆவரேஜ் இருக்குது. நோட் பண்ணிங்க. பர்சன்டேஜ் வெறும் 23. 10 இன்னிங்ஸில் 5 விக்கெட் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாகிறதுனால இவர் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் பர்சனலாக. நெக்ஸ்ட் டேனியல் சாம்ஸ் ஆடுறாரா இல்லை பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வராங்களாம் பார்க்கணும். இப்போதைக்கு டேனியல் சாம்ஸ் தான் ஆட போகிறாரு. இவர் அப்படி இல்லைனா மார்க்குட் ஆடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. டேனியல் சாம்ஸ் 16% பிக் பண்ணிக்காங்க. ரீசெண்ட் டேஸில் பேட்டிங்கில் கலக்கியிருக்காரு. பிபிஎல்ல ஒரு ஒருத்தான ஆல்ரவுண்டர். இவர் லாண்டாலே சிட்னி தண்டர்ஸ்க்கு நம்ம இவர் தான் கேப்டன் கொடுப்போம். ஆனால் ஐபிஎல்ல அப்படி கிடையாது. ஹெட்டு கெட்டில் 10 ரன் ஆவரேஜ் இருக்குது. ஹெட் ஹெட் போலிங்கில் 3 இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் தான் ஸ்ட்ரைக் ரேட் பூரா இருக்குது. ஒரு ஐபிஎல் ரெக்கார்ட் 4 ரன் ஆவரேஜ், 14 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கொஞ்சம் ஒரு சிமிலர் டைப் ஆஃப் போலர். யார மாதிரின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலிலகம் மாதிரி போடுவார். ஸ்லோயர் பாஸ் நிறைய போடுவார். இவருக்கு இந்த பிச்சு சூட் ஆகும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போல் பண்ணால் ஆடினார் அப்படின்னா ட்ரை பண்ணிங்க. பிஷ்னாய் செகண்ட் போல் பண்ணால் லெக்ஸ்பினுக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய கூகுளி போடுவார். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுத்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா டேவிட் மார்னரை 6 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 5 தடவை விக்கெட் எடுத்திருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டில்லாம் கண்டிப்பாக உதவும். நியூ பாலில் கூட இவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெட்டு கெட்டில் போல் பண்ணது கிடையாது. போல் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் போல் பண்ணது கிடையாது. ஒரு ஐபிஎல் ரெக்கார்டு 37 இருக்குது. ரீசெண்ட் டேஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸும் விக்கெட் எடுத்துட்டுருக்காரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 72 மேட்சஸில் 85 விக்கெட் ஓவரால் டி20யில். நெக்ஸ்ட் மோஷின் கான். 2% உங்களுக்கு ஒருத்தான பிளேயர் வேணும்னா கண்ணை முடிட்டு இவரை பிக் பண்ணிருங்க. ரெண்டு இன்ஸுமே பிக் பண்ணலாம். ஃபஸ்ட் போலிங்கில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுங்கள். ரீசெண்ட் டேஸில் கலக்கியிருக்காரு. எல்லா மேட்சஸுமே விக்கெட்டு. ஹெட்டு ஹெட்டில் இங்கே பாருங்கள் ரெக்கார்டை. 1 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு, 6 ஸ்ட்ரைக் ரேட், அதாவது 4 ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்சன்டேஜ் 2. நோட் பண்ணணும், இந்த பர்சன்டேஜ் தான் ஜிஎலுக்கு பேசும். ஒரு ஆள் ஐபிஎல் ரெக்கார்டு 9 மேட்சுக்கு 14 விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட் 14. ஒரு மேட்ச்சுக்கு ஆவரேஜாக 2 விக்கெட் கிட்டே எடுக்காரு. ஒரு ஆள் டி20 ரெக்கார்ட்லையும் 47 விக்கெட் கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அந்த மேட்ச் மோஷின் கான் உள்ளே வருவார்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஆவேஸ் கான் செகண்ட் போல் பண்ண ஒரு ஒருத்தான பேரப்பார். ரீசெண்ட் டேஸில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு கன்சிஸ்டன்சியாக. ஆனால் ஹெட்டு கெட்டில் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. அது ஃபஸ்ட்டு போல் பண்ணியில் போன வருஷம் விக்கெட் எடுக்கல. ஒரு மேட்ச் இன்ஜுரினால இந்த டீம் கூட இன்னொரு மேட்ச் ஆடலை. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னோ செகண்ட் போல் பண்ணால் கண்டிப்பாக அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெஞ்சு பிளேயரில் நவீன் உல்காக்கு இருக்காரு. டேனியல் சாம்ஸ்க்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக நவீன் ஆடினார் அப்படின்னா கண்டிப்பாக அஸ் பிளேயராக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டு இன்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்தியன் கண்டிஷனில் கொஞ்சம் ஸ்லோயர் ரன்ஸ் நிறைய போகிறதுனால ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரொமேரே ஷெப்பர்ட் ஆடுறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஆடினார் அப்படின்னா டிசி ரீசெண்ட் டேஸில் பேட்டிங்கில் நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. ஒரு ஆள் ஐபிஎல்ல 29 ரன் ஆவரேஜ், 3 விக்கெட் கிட்ட எடுத்துக்காரு. எஸ்ஆர்ஹெச் காண்டி ஆடிருக்காரு. உள்ளே வந்தார் அப்படின்னா 4 ஓவர்ஸ் ஃபுல்லாக போடுவாரா குவாலிட்டியாக அப்படின்னு தெரில. இருந்தாலும் போட்டார் அப்படின்னா நல்ல ஆப்ஷன் இருப்பார். ஆல்ரவுண்டருக்கு ஒரு ஒருத்தான பிளேயராக இருப்பார். நெக்ஸ்ட் மார்க்குட் 30% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. பெஞ்ச் பிளேயர் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரீசெண்ட் டேஸில் விக்கெட் கிடைச்சாலும் இந்தியன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இவர் அடாப்ட் ஆக மாட்டார். ஹை பேஸ் லென்த் நிறைய ஷார்ட் பால்ஸ் அடிக்கிற பிளேயர். ஆனால் அந்த பிச்சு ஸ்லோ விக்கெட்டுங்கிறதுனால ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும், ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் டேவிட் வார்னர் 75% பிக் பண்ணிக்காங்க. ரீசெண்ட் டேஸில் புவர் ஃபார்மில் இருக்கார். ஹெட்டு ஹெட்லேயும் புவர் ஃபார்மில் இருக்கார். வென்யூவில் பேட் பண்ணது கிடையாது. ஐபிஎல்ல 42. ஓவரால் டி20 பார்த்தீங்கனாலே 37 ரன் கிட்ட ஆவரேஜ் இருக்குது. 11,000 ரன்னுக்கு மேலே அடிச்சு வச்சிருக்காரு. ஆனால் ஒன்றே ஒன்று ரவி பிஷ்னாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லலித் யாதவ் ஆடினார் அப்படின்னா
சாரி ஃப்ரெண்ட்ஸ், லலித் யாதவ் இல்லை ரவி பிஷ்ணாய் வந்து போல் பண்ணார் அப்படின்னா இனிஷியலாக விக்கெட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ஆப்போசிட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பம்முவார், பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. பிருத்விஷா 71% கிட்டே பிக் பண்ணிக்காங்க, ரீசெண்ட் டேஸில் கலக்கியிருக்காரு. இந்த மேட்சுக்கு ஒரு டாப் டிஃபரன்ஷியல் கேப்டன் பிக்காக இருக்கார் ரெண்டு இன்னிங்ஸுமே. முக்கியமாக ஃபஸ்ட் பேட் பண்ணல நீங்கள் கேப்டன் கூட கொடுத்துக்கலாம். போன மேட்ச்சில் ருத்ராஜ் கெய்க்வாட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான டேலண்ட் பார்த்திங்கன்னா பிருத்விஷாட்ட இருக்குது. ரீசெண்ட் டேஸில் இந்தியாவுக்கு வரதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டூரில் இந்தியாவுக்காண்டி எடுத்து வச்சுருந்தாங்க, ஆனால் பிளேயிங் லெவலில் இறக்கலை. கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பார், உள்ளே வரதுக்கான வாய்ப்பை எதிர்பார்த்து இந்த ஐபிஎல் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஆடுவார். ஒரு ஆள் ஐபிஎல் ரெக்கார்டு 25 ஆவரேஜ் இருக்குது, ஒரு ஆள் டி20 ரெக்கார்டு 26 இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. மிச்சல் மார்ஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்டு பேட் பண்ணால் கேப்டன் கூட கொடுத்துக்கலாம். 86% ஒருத்து ரீசெண்ட் டேஸில் இந்தியா கூட செம்மையாக ஆடிருந்தார். ஹெட்டு ஹெட்டில் 37 ரன் ஒரு மேட்ச் ஆடி போல் பண்ணது கிடையாது, வெனியூலையும் ஆனது கிடையாது. ஒரு ஆள் ஐபிஎல் ரெக்கார்டு 22 ரன் கிட்ட ஆவரேஜ் இருக்குது, 24 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஒரு T20 ரெக்கார்டும் கொஞ்சம் 32 ரன் ரீசெண்டாக இருக்குது. ஒரு கேப்டனுக்கு சூப்பரான பிக்காக இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிச்சில் மார்ஸ் ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ண நீங்கள் கேப்டன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மணிஷ் பாண்டே. மணிஷ் பாண்டே பற்றி என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. சேசிங்னா பிக் பண்ணிக்கங்க, ஃபஸ்ட் பேட்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடாப்ட் ஆகி ஆட மாட்டார், ரீசெண்ட் டேஸில் போர் ஃபார்மில் தான் இருக்காரு. யோசிச்சு பிக் பண்ணுங்க. இருந்தாலும் ஐபிஎல்ல 29 ரன் ஆவரேஜ், ஃபஸ்ட்டு ஐபிஎல் செஞ்சுரி அடித்த ஒரு வீரர் எல்லா பேருமே. இருந்தாலும் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் போர் ஃபார்மில் தான் இருக்கார், ஒரே ஒரு செஞ்சுரி மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஓவரால் T20 ரெக்கார்டு 32 கிட்ட ஆவரேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் லலித் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர் தான் சொன்ன ஆஃப் பிரேக்கும் போட முடியும். ரீசெண்ட் டேஸில் நல்லா கலக்கியிருக்காரு, எல்லா மேட்சஸும் விக்கெட்டும் எடுத்திருக்காரு, பேட்டிங்கில் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒன்றே ஒன்று, இவர் இந்த மேட்சுக்கு ஆடுவாரா இல்லை இவருக்கு பதிலாக ரைலி ரூசோ உள்ளே கொண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ லைனப் கொடுத்ததில் 3 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் லைனப்பில் இம்பாக்ட் பிளேயராக வேறு யாரையாவது உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கணும். ரைலி ரூசோ உள்ளே வந்தார் அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன் கட் ஆகும், அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் லலித் யாதவ் வந்து உள்ளே கொடுத்துருக்கேன். வந்தார் அப்படின்னா பிக் பண்ணிக்கோங்க. 25 ரன் ஆவரேஜ் இருக்குது ஐபிஎல்ல, ஒரு 8 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. நல்லா போன வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார் ரிஷப் பண்ணிட்டு. ஆஃப் ஸ்பின் கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக பவர் பிளேயில் போட்டு கழிச்சிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் ரோமன் பவல் ரீசெண்ட் டேஸில் சூப்பர் ஃபார்மில் இருந்திருக்காரு. ஹெட்டு ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 39 ரன் 19 ரன் கிட்ட ஆவரேஜ் இருக்குது, வெனியூவில் ஆடினது கிடையாது. ரோமன் பவல் ஃபஸ்ட் பேட் பண்ணால் பிக் பண்ணிக்கலாம், செகண்ட் பேட் பண்ணால் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். பிஷ்னாய்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்கு. ஷர்ஃப்ராஸ் கான் 7% பிக் பண்ணியிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால இவர் வந்து இப்போ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கார். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் பாருங்கள், 125, 28, 162, 15, 75, 166 செஞ்சுரிக்கு மேலே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஹெட்டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க போன வருஷம், பின்னாடியே வந்து ஒரு 3-4 அடிப்பார், ஒரு 6, 2-4 கிட்ட பின்னாடியே அடிப்பார் படுத்து கிடந்து. அந்த மாதிரி ஒரு 35 ரன் 128 ஸ்ட்ரைக் ரேட்டில் குயிக்காக ஆடிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஒரு ஆள் ஐபிஎல்ல 24 ரன் ரெக்கார்டு இருக்குது ஆவரேஜாக, ஒரு ஆள் T20 23 இருக்குது. டாப் ஆர்டரில் பேட்டிங் வந்தார் அப்படின்னா பிக் பண்ணிங்க, சூப்பரான ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் அக்சர் பட்டேல் 76% பிக் பண்ணிக்காங்க, குவாலிட்டியான பிளேயர் தான். ரீசெண்ட் டேஸில் பேட்டிங்கில் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டுருக்காரு. ஹெட்டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 42 ரன் கிட்ட பேட்டிங்கில் அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச், ஸ்ட்ரைக் ரேட் 175, ஒருத்தான இந்தியன் டீமுக்கு ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கார். ஹெட்டு ஹெட்டில் 2 மேட்ச் போல் பண்ணி ஆனால் விக்கெட் எதுவும் எடுத்தது கிடையாது. ஒரு ஆள் ஐபிஎல் ரெக்கார்டு 19 ரன் ஆவரேஜ், 100 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஒரு ஆள் T20 22 ரன் ஆவரேஜ், 177 விக்கெட் இருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கிறதுனால நாளைக்கு மேட்ச்சுக்கு செகண்ட் போல் பண்ணுறாங்க ஃபஸ்ட் பேர் பண்ணி டிசி அப்படின்னா அஸ் பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் போல் பண்ணால் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், அக்சர் பட்டே செகண்ட் போல் பண்ணால் பிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் சேதன் சக்காரியா 2% நல்லா நோட் பண்ணுங்கள், வெறும் 2% ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள், 3 விக்கெட் 4 விக்கெட் 2 விக்கெட் 2 மேட்சஸ் வந்து விக்கெட் கிடைக்கல. இருந்தாலும் எடுத்தால் பெரிய பெரிய அளவில் விக்கெட் இருக்கா, அதாவது இவரை வச்சு ஒரு 100 பாயிண்ட் கூட நம்மளால் வாங்க முடியும் அந்த அளவுக்கு விக்கெட் எடுத்துகிட்டு. கண்டிப்பா சேசன் சக்காரியா ஃபர்ஸ்ட் போல் பண்ண ட்ரை பண்ணுங்க, இனிஷியலா ஸ்விங்கும் போடுவார். ஒரு ஆள் ஐபிஎல்ல 17 விக்கெட், ஒரு ஆள் T20 62 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ் 59%, ஒருத்தான பிளேயர் தான், ரீசெண்ட் டேஸ்ல நல்லா டீசெண்டா விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டு ஹெட்ல 16 ரன் பேட் பண்ணி ஒரு 2 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு, வெனியூல ஆடினது கிடையாது. 61 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு ஐபிஎல்ல. ஓவரால் T20 ஒரு 121 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு குல்தீப் யாதவ். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் போல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு விசி கொடுத்துக்கலாம், ரிஸ்க்காக கேப்டன் கூட கொடுத்துக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பிக் பண்ணிங்க. கலில் அகமத் இவரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் எல்லா மேட்சஸுமே விக்கெட்டு, ஹெட்டு ஹெட்டில் போல் பண்ணது கிடையாது. வெனியூவில் ஒரு மேட்ச் போல் பண்ணி 2 விக்கெட்டு. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்கன்னா பிக் பண்ணிக்கலாம், ரெண்டு இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கேப்டன் வச்சுக்கிற அளவுக்கு முக்கியமாக யோசிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் போல் பண்ணல ட்ரை பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கலில் அகமது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேத்தன் சக்காரியா,
இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஷர்ஃப்ராஸ் கான் இந்த மாதிரி லோ பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் ஒரு 7லேருந்து 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. சரி ஓகே, ஒரு வேலை ரயில் ரூஸ் உள்ள வந்தார்னா என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ரீசன் டேஸில் நல்ல ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருந்திருக்காரு. பிஎஸ்எல் நோட் பண்ணணும், இன்டர்நேஷனலில் கூட அந்த அளவுக்கு அடிக்கல, பிஎஸ்எல் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. ஓரால் ஐபிஎல்ல 5 மேட்ச் அடி 10 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது. ஓவரால் டி ட்வெண்ட்டி ரெக்கார்டில் 30 ரன் ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் டீசெண்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட் பண்ணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முகேஷ் குமார் ரைட்டாக மீடியம் பேஸ் போலர் உள்ள ஆறான்னு தெரியல, ரீசன்ட் டேஸில் டெஸ்ட்டில் கலக்கியிருக்காரு எல்லா மேட்சஸுமே விக்கெட்டு. ஹெட் ஹெட் வெனியூவில் ஆடினது கிடையாது, ஐபிஎலும் ஆடினது கிடையாது. டெபு சீசன் 23 இன்னிங்ஸில் 25 விக்கெட்டு, டி ட்வெண்ட்டிஸில் ஒரு டீசெண்டாக எடுத்திருக்காரு. ஹை பேஸ் போலர், கொஞ்சம் குவாலிட்டியான போலரும் கூட, யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் பிக்ஸு கேப்டன் வைஸ் கேப்டன் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கீழே பார்க்கலாம். கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட்டில் 32 ஆவரேஜ், குருணால் பாண்டியா 45 ஆவரேஜ், நிக்கோலஸ் போரன் 31 ஆவரேஜ், மூணுமே எல்எஸ்ஜி பிளேயர்ஸுங்கிறதுனால இந்த மூணு பேரையும் முடிஞ்சளவுக்கு உங்கள் டீமில் கொண்டு வர பாருங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப் ஆப்ஷனில் மிச்சில் மார்ஸ், கேஎல் ராகுல், டேவிட் வார்னர் டாப் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மென்ஸை நோட் பண்ணிக்கோங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் வந்து இந்த இதில் இருக்காங்க. இதில் இந்த மேட்ச்சுக்கு சூட்டபிளான கேப்டன் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் 1, நெக்ஸ்ட்டு மிச்சில் மார்ஸ் 2 சொல்லலாம். டேவிட் வார்னர் ரெக்கார்டு கொஞ்சம் பூரா இருக்கிறதுனால எஸ்எலுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணாதீங்க. ஜிஎல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ரிஸ்கி ஆப்ஷனில் தீபக் கூடா, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், குல்தீப் யாதவ், பிருத்வி ஷா, இந்த 3-4 பிளேயர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் தீபக் கூடா ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஒரு விசி கொடுத்துருக்கேன். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணா கேப்டன் கூட கொடுத்துக்கலாம். சேசிங்கில் ஒருத்த ஆறு பேர் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆவாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் பார்க்கல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுற டீமில் உள்ள போலர்ஸ், அதாவது இனிஷியலாக போடுற போலர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. குல்தீப் யாதவ் செகண்ட் போல் பண்ணால் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிருத்வி ஷா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் நீங்கள் விசி ட்ரை பண்ணிக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஜிஎல் டீமை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டீம் ஒன் பார்த்தீங்கன்னா டெல்லி ஃபஸ்ட் பேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் டீம் பிக் பண்ணியிருக்கேன். இதில் ரிஸ்கியாக நான் வந்து டேவிட் வார்னரை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் கேப்டன், நிக்கோலஸ் பூரான் செகண்ட் இனிங்ஸ் நான் பிக் பண்ண சொல்லியிருந்தேன், பவல் பிருத்வி ஷா பிக் பண்ணியிருக்கேன், மிச்சல் மார்ஸ், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், அக்சர் பட்டேல் ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணால் பிக் பண்ண சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ், கலீல் அகமது, மோஷின் கான், ரவி பிஷ்ணா, ரெண்டு பேரையும் ரெக்கார்டு வச்சு நான் பிக் பண்ணியிருக்கேன். ஆவியஸ் கான ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் குல்தீப் கேப்டன், கேஎல் ராகுல் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். இந்த டீம்ஸில் யார் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் நல்ல ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் அக்சர் பட்டேல் ஒரு ஒருத்தான ஆப்ஷனாக இருப்பார். கேஎல் ராகுல், ரோமன் பவல், இந்த 4 பிளேஸ் நீங்கள் ரிஸ்க்காக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ டீம் 2 லக்னோ ஃபஸ்ட் பேட் பண்ணால் என்ன மாதிரி டீம் மேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் கேஎல் ராகுல் தான் கேப்டன் கொடுத்துருக்கேன். பிருத்வி ஷா கொஞ்சம் ரிஸ்க்காக விசி கொடுத்துருக்கேன். நிக்கோலஸ் பூரன், டேவிட் வார்னர் உள்ளே கொண்டு வந்துட்டேன் செகண்ட் பேட்டிங்கில். மிச்சல் மார்ஸ், ஸ்டோயினிஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா, அடுத்து ஆவேஷ் கான், கலீல் அகமது, சக்காரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணாய் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இதில் நீங்கள் யார் யாரெல்லாம் கேப்டன்ஸ் கேம் ட்ரை பண்ணணும்னா ஆஸ் யூஸ்வல் கேஎல் ராகுல் ட்ரை பண்ணலாம், பிருத்வி ஷா ட்ரை பண்ணலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா ஓவர் ரிஸ்கியாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்டோயினிஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தான ஆப்ஷனாக இருப்பார். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோயினிஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நீங்கள் கேப்டன்ஸ் கேம் கொடுக்க வேணால் ரிஸ்க்காக ட்ராப் கூட பண்ணிக்கலாம். ஆவேஷ் கான் நல்ல ஆப்ஷனாக இருப்பார், கலீல் அகமது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா, கேஎல் ராகுல். இது வந்து டீம் 2, அதாவது லக்னோ ஃபஸ்ட் பேட் பண்ண இந்த டீம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.